सौवर्णासन संस्थितां त्रिनयनां पीतांशुकोल्लासिनी हेमाबांगरुचिं शशांकमकुटां सच्चंबगस्रग्युतां हस्तैर्मुद्गरपाशवज्ररसनां संभिप्रतीं भूषणैर्व्याप्तांगीं बगलामुखीं त्रिजगतां संस्तंभिनीं चिंतयेत्। தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ பகலாமுகி தேவியின் முதல் க்ஷேத்திரம். பூமியில் தியான சாஸ்திர விதிப்படி சதுர்பாகு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து ஆராதிக்கும் ஒரே ஒரு க்ஷேத்திரம். தாந்திரீக பூஜைகளால் மட்டுமே பூஜிக்கப்படும் அன்னை ஆதிபராசக்தியின் சுரூபம். அனைத்து ராசிகளுக்குமான ஒரே பரிகார தெய்வம். சகல தெய்வங்களும் ஆராதிக்கும் ஸ்ரீ பகலாமுகி தேவி பக்தி சிறுவொளி ஏந்தி பிறவி பேருருள் நீங்கி அன்னையின் திருவடி சேர்வோம். ஜெய் ஜெகத்மாதா बगलामुखी। ओम क्रीम बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीम ओम स्वाहा। இந்த காலத்தில் மனோபலம் இல்லாத ஆளுகள், டிப்ரெஷன் அதிகமாக உள்ள ஆளுகள் நிறைய இருக்கிறது. டிப்ரெஷன் என்று சொல்லப்பட்டது மனோபலம் இல்லாததுனாலே உண்டாகப்பட்டது தான். ஜாதக பிரகாரம், ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம், அதோட பிளானிட்டரி பொசிஷன் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் மனோரோகியாக இருக்கும், அதாவது ஜாதகம் எப்படி இருந்தால் மனோவியாதி உள்ள ஆளாக இருக்கும் என்று சொல்லப்போகிறேன். நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமுள்ள ஆளாயிருந்தால், கொஞ்சம் மனோநிலை பாதிப்புள்ள ஆளாகியிருந்தால், ஆத்ம தைரியம் இல்லாத ஆளாயிருந்தால், கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கோ, நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ, இப்போது உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால், ஒரு ஃபீவர் பனி காய்ச்சல் வந்தால், ஒரு தலைவலி வந்தால், ஒரு இருமல் வந்தால், இல்லை எந்த வியாதி வந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆ, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஃபீவராக இருக்கிறது, முட்டு வலி இருக்கு, இப்படி எந்த வியாதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மனோவியாதி வந்தால் அது உங்களுக்கு தெரியாது, பார்க்கப்பட்டவருக்கு தான் தெரியும். புரியுதா? ஒரு மனோவியாதி உள்ள ஒருவனுக்கு தனக்கு மனோவியாதி இருக்கு என்று அவனுக்கு தெரியாது, பார்க்கப்பட்டவருக்கு தான் அது தெரியும். இந்த ஜெலசி அசூயை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையோ, தெரியும் இல்லையா? ஜெலசி அசூயை, பொறாமை, அதுவும் மனோவியாதி தான், மனோவியாதியோட ஒரு பார்ட்டு தான் அது. அதே போல சந்தேகம், சிலவங்களுக்கு தன்னுடைய சில ஆண்களுக்கு தன்னுடைய மனைவியை பயங்கரமாக சந்தேகமாக இருக்கும், பயங்கரமாக சந்தேகம், வீட்டிலே எந்த ஆண்களும் வர விடமாட்டாங்க, மனைவி யாரையும் திரும்பி பார்க்க விடமாட்டாங்க, யார்கிட்டையும் பேச விடமாட்டாங்க, எப்போதும் மனைவி மீது சந்தேகம். இதே மாதிரி மனைவிக்கு தன்னுடைய புருஷன் மீது சந்தேகம், இதுவும் மனோவியாதி தான். சிலவருக்கு எப்பவும் சந்தேகமாகவே இருக்கும், எல்லாத்திலையுமே சந்தேகம், அதுவும் மனோவியாதி தான். இது ஜாதகப்படி எப்படி இருந்தால் இப்படி உண்டாகும் என்று தான் சொல்லப்போகிறேன். ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் சந்திரன் மனசுக்கு அதிபன், மனோகாரகன் சந்திரன். அதேபோல உடம்புக்கு அதிபன் சூரியன், அதுக்கு சரீரகாரகன் அப்படி சொல்லுவாங்க.
சரீரகாரகனாக இருக்கப்பட்ட, அதாவது உடம்புக்கு அதிபனாக இருக்கப்பட்ட அந்த காரக கிரகம் சூரியன் பலம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இதுவே சந்திரனாயிருந்தால், மனகாரகனாக இருக்கப்பட்ட சந்திரன் பலம் இல்லாமல் இருந்தால் அவன் ஆத்ம தைரியம் இல்லாதவனாக இருக்கும். இதே சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால், இல்லை ராகு பார்வையிலே இருந்தால், மாந்தியோடு சேர்ந்திருந்தால், இல்லை மாந்தி தரிசனத்திலே இருந்தால், சனியோடு சேர்ந்திருந்தால், இல்லை சனி தரிசனத்திலே இருந்தால், செவ்வாயோடு சேர்ந்திருந்தால், இல்லை செவ்வாய் தரிசனத்திலே இருந்தால், கேதுவோடு சேர்ந்திருந்தால், இல்லை கேது தரிசனத்திலே இருந்தால், அவன் மனோரோகியாக இருக்கும். இங்கே சந்திரனை நம்ம ரெண்டு பட்சமாக பார்க்க வேண்டியது இருக்கு. நமக்கு தெரியும், சந்திரன் வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமி வரைக்கும் போகும், அது சுக்லபட்சம். பௌர்ணமியிலிருந்து தேஞ்சி தேஞ்சி தேஞ்சு அமாவாசைக்கு போகும், தேய்பிறை, இது கிருஷ்ணபட்சம். அப்ப சந்திரன் வளர்ப்பறை என்றும் தேய்பிறை என்றும் ரெண்டு பட்சங்களும் இருக்கிறது. இதில் தேய்பிறை சந்திரன் வந்து அதிக தோஷங்கள் உண்டாக்கப்பட்டதாகும். வளர்ப்பறை சந்திரன் என்று சொன்னால் அமாவாசை தாண்டி வரும்போது என்ன ஆகும், வளர்ப்பறை தானே. அப்போ அந்த வளர்ப்பறையிலே எட்டாம் இடம், எட்டாவது நாள் அஷ்டமி, அந்த வளர்ப்பறையிலே அஷ்டமி நாள் முதல் பௌர்ணமி வரைக்கும், அப்புறம் தேய்பிறை தான், பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து தேய்பிறை, பௌர்ணமி தாண்டி தேய்பிறையிலே அஷ்டமி வரைக்கும், அதாவது சுக்லாஷ்டமியிலே இருந்து கிருஷ்ணாஷ்டமி வரைக்கும், வளர்ப்பிறையில் அஷ்டமியிலே இருந்து தேய்பிறை அஷ்டமி வரைக்கும் சந்திரன் சுபக்கிரகம். அப்ப சந்திரனுக்கு ஃபுல் பவர் இருக்கு. அந்த சந்திரனே அதிகமாக பயப்பட வேண்டியதில்லை. அந்த சந்திரன் ஏற்கனவே சொல்லப்பட்ட பெரிய தோஷங்கள் உண்டாக்காது. இதே தேய்பிறை சந்திரன் ஆயிருந்தால், அஷ்டமிக்கு மேலுள்ள சந்திரன் ஆயிருந்தால், தேய்பிறையில் அஷ்டமியிலே இருந்து ஆரம்பிச்சு வளர்ப்பிறை அஷ்டமி வரைக்கும் உள்ள சந்திரன் ஆகியிருந்தால் அது சம்பூர்ண பாபகிரகம். அப்படி இருக்கப்பட்டவருக்கு தான் அதிகமாகவே மனோவியாதி உண்டாகிறது. கண்டிப்பா அப்படி இருந்தால் ஒரு சைக்கியாட்ரிஸ்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டாகும், சந்தேகமே இல்லை. நீங்க சைக்கியாட்ரிஸ்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்பட்ட ஒரு ஆள் ஆயிருந்தால் உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்க ஜாதகத்தில் சந்திரன் பலமுள்ளதல்லாமல் இருக்கும், பிளஸ் அதே ராகுவோ சனியோ சூரியனோ பார்வையில் இருக்கும், இல்லை அந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கும், அதே போல மாந்தி. அப்போ மனோபலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் சந்திரனோட பலட்சயம்தான். இதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால் ரெண்டு வழி, இங்க வரும் நிறைய பேர் அப்படியும் வருவாங்க, அவரிடம் சொல்லுவேன். ஒன்று, நீங்க நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டை பாருங்க. அப்போ பல பேர் சொல்லுவாங்க, ஆமா சுவாமி நான் வருஷ கணக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு. சரி, அப்போ நீங்க இந்த பிளானிட்டரி பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால தான் அப்படி, அதனால நீங்க ஒரு மானசமித்ர ஹோமம் பரிகாரம், மானசமித்ர ஹோமம் செய்யுங்க அப்படி சொல்லும். நிறைய பேர் வந்துட்டு அந்த மானசமித்ர ஹோமம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளங்கள் உண்டாகுவதற்கு அதிக காரணம் இந்த மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது தான். மனப்பொருத்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஹஸ்பண்டு வைஃப் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாகவே இந்த ப்ராப்ளம் இருக்கும், அதாவது சந்திரன் பலமில்லாமல் இருக்கும், அந்த சந்திரனே ராகு இல்லை மாந்தி இல்லை சனி, அதில் அதிகமும் ராகு தான், சந்திரன் ராகு காம்பினேஷன் கண்டிப்பாக 100% மனோவியாதி உண்டாக்கத்தான் செய்யும். அந்த சந்திரன் ராகு
காம்பினேஷன் இருந்தால், அங்கேயே சந்திரன் பலட்சயம் உள்ளதாயிருந்தால், பாபகிரகமாயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சைக்காட்ரிஸ்டை பார்த்துள்ள ட்ரீட்மெண்ட் மட்டும் போராது. அப்படி இருக்கப்பட்டவர் தான் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் சுவாமி, 4-5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனால் ஒரு குணம் தெரியவில்லை. ஆனால் அந்த மாத்திரை போடவில்லைன்னா பெரிய ப்ராப்ளம், அப்போ கொஞ்சம் குணம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இந்த பிளானெட்டரி பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த தோஷம். அதனால் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் இந்த பரிகாரம் மானசமித்ர ஹோமம் அது செய்யுங்கள். அது செய்யும் பொழுது இந்த தோஷம் விலகி போகிறது. இதுவே அந்த சந்திர திசாகாலம் ஆகும் பொழுது இந்த ப்ராப்ளம் ஆல்வேஸ் இருக்கும், ஆனால் அந்த சந்திர திசாகாலம் ஆகும்போது அதிக தோஷம் உண்டாகும். இப்போ மெண்டல் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மெண்டலி ப்ராப்ளம் உள்ள நிறைய ஆளுகள். அந்த ஜாதகம் எத்தனை பேரோட ஜாதகம் வேணும்னாலும் எடுத்து பாருங்கோ, அதில் வந்து 90% ஆளுகளும் சந்திர தசா காலத்தில் தான் அவங்க அட்மிட் ஆகியிருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கும், அதே மாதிரி சந்திரனுக்கு பலட்சயம் இருக்கும், பாபகிரகமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் மனோவியாதி உண்டாகும்.
இப்போ மனோவியாதி உண்டாயாச்சுன்னால் என்னது மனோவியாதி என்றால் சந்தேகம் மனோவியாதி தான். அகாரணமாய பயம், காரணங்கள் எதுவுமே இல்லைன்னு ரொம்ப பயம், அது மனோவியாதி தான். அதே போல ஆத்ம தைரியம் இல்லாமல் இருக்கிறது, எது பண்றதுக்கு ஒரு பயம், பண்ணலாமா 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 பயம், எக்ஸாம் வருது ரொம்ப பயப்படுறாங்க. ஆத்ம தைரியம் இல்லாமல் இருக்கிறதுனால, ஆத்ம தைரியம் என்றால் மனோதைரியம் மனோபலம், அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் உண்டாகிறது. இப்ப அதற்கு காரணம் சந்திரனோட நீஜத்துவம், சந்திரனுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறதுனால. அப்படி ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்றால் கண்டிப்பா சந்தேகமே இல்லை, உங்க ஜாதகத்தில் சந்திரனுக்கு பலட்சயம் இருக்கும், சந்திரன் ராகு தரிசனத்தில் இருக்கும், இல்லை மாமியோடு சேர்ந்திருக்கும், இல்லை சனி பார்வையில் இருக்கும். அப்ப அப்படி இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும், அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்குள்ள பரிகாரம் தான் மானச மித்ர ஹோமம். அதுக்கு அர்த்தம் மனசை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டது. மனசு நமது கண்ட்ரோல்ல இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், நமது பிடி விட்டு போகும் பொழுதுதான் நமக்கு மனோவியாதி உண்டாகிறது, சந்தேகங்கள் உண்டாகிறது, அகாரணமாய் அகாரணம் என்றால் காரணங்கள் இல்லாத உள்ள பயம் உண்டாகிறது. அதே போல ஜெலசி என்று சொல்லப்பட்டதும் ஒரு மனோவியாதி தான். எந்த காரணமும் இல்லாம ஒருவன் நல்ல அழகா இருப்பாவன், நிறைய ஆபரணங்கள் இருக்கும், இன்னொரு லேடிக்கு நல்ல உத்தியோகம் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, அது அவனோட கழிவு தான். ஆனா இது பார்க்கப்பட்ட அடுத்த நமக்கு, இது பார்க்கப்பட்ட ஆளுக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியலை. அவன் சம்பாதிச்சு அவன் இதெல்லாம் உண்டாக்குறாங்க, ஆனா நமக்கு அது பார்க்கும் பொழுது பயங்கரமா டென்ஷன் உண்டாகிறது, இது ஜெலசி. ஒரே வீட்டுக்குள்ளேயே பரஸ்பரம் ஒரு ஆள் நல்லதாக இருக்காங்க, ஒரு ஆள் கொஞ்சம் மைனஸ்ல இருந்தால் அந்த மைனஸ்ல இருக்கப்பட்டு ஆளுக்கு நல்லதாக வரப்பட்டவன் மீது ஒரு ஜெலசி, பொறாமை. இந்த பொறாமை என்று சொல்லப்பட்டதும் மனோவியாதி தான். உங்க வீட்டுக்காருக்கு உங்க மீது சந்தேகம் இருந்தால், உங்க வைஃபுக்கு உங்க மீது சந்தேகம் இருந்தால், அது ரெண்டு விதத்திலும் இருக்கு. நீங்க நல்லவன் அல்ல என்றால் வீட்டுக்காரி சந்தோஷப்படலாம், அதுல தப்பு சொல்ல முடியாது, அதுவும் மனோவியாதி அல்ல. வீட்டுக்காரி நல்லவள் அல்ல என்றால், மோசமான வழியில் போகப்பட்டவளாயிருந்தால் வீட்டுக்காரன் அதுல சந்தேகப்பட்டால் அது மனோவியாதி அல்ல, அது உண்மைதான். அகாரணமாய் உண்டாகப்பட்ட சந்தேகங்கள், அதுதான் மனோவியாதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அது மனோவியாதியினால உண்டாகப்பட்டதா இல்லை உண்மையிலே, அதாவது உங்களுக்கு உங்க வீட்டு மாமா இது பயங்கர சந்தேகம், அது உங்க ஜாதகம் எடுத்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு அவள் உத்தமியா என்று, உங்க ஜாதகம் பார்த்தா தெரியும். அப்போ அந்த மனோவியாதியினால வாழ்க்கையை சீரழியும். மனோவியாதி உண்மையிலே வீட்டுக்காரே நல்லவராக இருக்கும், அவர் மீது சும்மா சந்தேகப்பட்டு வழக்கு சண்டை உண்டாகி வாழ்க்கையே சீரழிஞ்சு போறது. இதற்கு என்ன காரணம், நிறைய பேரும் டாக்டர்கிட்ட போவாங்க, மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு கவுன்சிலிங்கிலேயே சில பேருக்கு சரியாகிறது உண்டு. ஆனால் இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ள பரிகாரம் செய்யாமல் நீங்க கவுன்சிலிங் பண்ணியாச்சுனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் சுபமாக இருக்கும், மறுபடியும் பழையபடி வரத்தான் செய்யும். அப்போ ஒரு தோஷம் உண்டாகுவதற்கு காரணம் ஜாதகத்தில் இருக்கப்பட்ட தோஷங்கள் தான், கிரக தோஷங்கள் தான். அந்த கிரக தோஷங்களுக்கு சரியான விதிப்படி முறைப்படி உள்ள பரிகாரம் பண்ணவில்லை என்றால் அந்த தோஷம் மாறி போகாது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தோஷம் பரிகாரங்கள், அதாவது இப்போ மானசமித்ர ஹோமம், அது அந்த தசா காலத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டதல்லை, லைஃப் லாங் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு இனிமே இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு பண்ணப்பட்ட பரிகாரம் தான். இதுவே சனி சாந்தி எப்படி சொல்லுவாங்க, ராகு சாந்தி எப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த தசா காலத்துக்கு மட்டும்தான், அது அடுத்து வரப்பட்ட தசா காலத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை.
ஆனால் மானசமித்திர ஹோமம் அப்படி சொன்னால் அது மனோபலம் உண்டாகுவதற்கு. சந்திரனால் மனசுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் ஜாதகத்தில் பாபக்கிரகமாய் மாறி தோஷம் செய்யப்பட்டதுக்கு லைஃப் லாங் உண்டாகப்பட்ட பரிகாரம்தான். மானசமித்திரம் இங்க சூரிய மங்கலத்திலே மானசமித்திர ஹோமம் எத்தனையோ ஒரு வருஷத்திலே எத்தனையோ ஹோமங்கள் நடக்கிறது. அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, நிம்மதியா இருக்கு சுவாமி, சந்தோஷமா இருக்கு சுவாமி, இப்பதான் எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தது எனக்கு இப்பதான் புரிகிறது. வீட்டுக்குள்ள எவ்வளவு நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு தெரியுமோ, அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த மனோரோகம், டிப்ரெஷன், மனோவியாதி, அது குடும்பத்திலேயே நிம்மதி கேடு உண்டாக்கும், குடும்பத்தையே அழிக்கும். சிலவர் வந்து தற்கொலையே பண்ணுவாங்க, அது ஒரு தரம் மனோவியாதி தான். மனுஷனுக்கு சாதிக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நல்ல முகழ்ச்சி பண்ணியாச்சுன்னா எந்த ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு வெளியில வந்து விடலாம். பகவான் அப்படி ஒரு சிருஷ்டி தான், மனுஷனே சிருஷ்டிச்சிருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே மனசு பதறி போய்விடும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம இருக்கும். இந்த தற்கொலை பண்ணப்பட்டவருக்கு எல்லாம் ஜாதகம் எடுத்து பார்த்தால் அதுல மனோபலம் இல்லாமல் இருக்கும். அதாவது சந்திரன் பாபகிரகமாக இருக்கும், நீஜ கிரகத்தோட பார்வையில் இருக்கும். அப்படி இருக்கப்பட்டவருக்கு வந்து மானசமித்திர ஹோமம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் நடக்கப்பட்ட வழக்குக்கு 99% காரணம் இந்த மனோவியாதி தான். சிலவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில லேடிஸ் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவளுக்கு ஒரு வியூ இருக்கும், இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். நான் சொல்றது தான் எல்லாம் சரி என்று சொன்னால் அதுவும் மனோவியாதி தான். அப்ப எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு மனோவியாதி இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது, உங்களை பார்க்கப்பட்டவருக்கு தான் தெரியும். எந்த மனோவியாதி உள்ள எந்த ஆளுக்கும் தனிக்கு மனோவியாதி இருக்கு அப்படின்னு தெரியாது, பார்க்கப்பட்டவருக்கு தெரியும். ஓ, இவன் இப்படியெல்லாம் பண்றானே, கொஞ்சம் சைக்கோ தான் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஆளுகிட்ட வந்து உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் சைக்கோ தான், இப்படி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ பார்க்கப்பட்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும், இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுல பட்டுடுச்சுன்னால், இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கப்பட்டவர்கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேளுங்க, எனக்கு ஏதாவது என்னுடைய செயலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படி. அவர் ஓகே, ஆமா அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொன்னா நீங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, 100% நான் சொன்னபடி தான் இருக்கும். அப்ப அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும், ஒன்னு ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். பலமுறை அது பண்ணியும் பலம் இல்லை அப்படி தோன்றதா இருந்தால், ஜாதகத்தில் இருக்கப்பட்ட பிளானெட்டரி பொசிஷன் அந்த தோஷம் என்னவோ அதுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும். ரெண்டும் சேரும் பொழுது 100% நீங்க சூப்பரா தோஷம் எல்லாம் மாறி மனோபலமுள்ள, மன சந்தோஷமுள்ள ஒரு நல்ல ஆளாய் மாறிவிடும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. பெற்றோர்கள் 10க்கு 10 பொருத்தம் பார்த்து பேசி முடிவெடுத்து, அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, உற்றார் உறவினர் சுற்றம் சூழ நடைபெறும் திருமணங்கள் விரைவிலேயே விவாகரத்து கேட்டு நீதிமன்ற வாசலை மிதிக்கின்றன. பெற்றோர்கள் செய்து வைத்த திருமணமோ அல்லது காதல் திருமணமோ இன்று விவாகரத்து வழக்குகளுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? 2 மனங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து இன்ப துன்பங்களை கடந்து எண்ணங்களை பகிர்ந்து என்றென்றும் மகிழ்ந்து வாழவே மனம் செய்விக்கப்படுகின்றது. ஆனால்
சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகும் போது, சில உறுதிகள் பொய்யாகும் போது, சில வார்த்தைகள் வெடிக்கும் போது, சில குறைகள் குத்தி காட்டப்படும் போதும் வாழ்க்கை சிதைந்து சின்னாபின்னமாகிறது. நம் ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் அவற்றை முன்னதாகவே அறிந்து அவற்றிலிருந்து நம்மை காத்து நல்வழியில் அழைத்துச் செல்கின்றார் ராஜகுரு பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சி, அங்கே அழகும் அமைதியுமாய் இயற்கை எழில் கொஞ்சு இறைவிற்றிருக்கும் ஓர் இடம் பரந்து விரிந்து பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம். பூத்துக்குலுங்கும் மலர்கள், சாமரம் வீசும் மரங்கள், அதன் நடுவே ஆலயத்திற்குச் செல்ல ஒரு சாலை, பசு இனங்களும் அதன் கன்றுகளும் இளைப்பாறும் கோசாலை, குதூகலிக்கும் பறவை இனங்கள் இயற்கையோடு இணைந்து அதன் மடியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை ஸ்ரீ பகலாமுகிதேவி. நாமும் அவள் மடியில் இளைப்பாறுவோம், வாருங்கள். ஜெய் ஜெகத்மாதா, தேவி பகலாமுகி. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305-44-22-99, 7305-44-22-99 தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தினம்தோறும் நடைபெறும் ஜபங்கள் ஹோமங்களையும், மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி யாகங்களையும் மற்றும் சிறப்பு பூஜைகளையும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நேரடியாகக் காண உங்கள் அலைபேசியில் ஸ்ரீ சூரியமங்கலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் www.ஸ்ரீபகலாமுகிதேவி.com என்ற இணையதள முகவரியில் 24 மணி நேரமும் காணலாம்.